அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்முல் அஇலா என்றால் என்ன? இஸ்ம் என்று சொன்னால் பெயர். அஇலா என்றால் மிக உயர்ந்தவன் என்று கருத்து. இந்த பெயர் அல்லாஹுவை குறிக்குமா என்று பார்த்தால், நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன, யார் அதை மனனமிட்டு பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் என்ற செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்போ அல் அஇலா என்று சொன்னால் அது அல்லாஹுவை மட்டும் குறிக்கும். குறிப்பாக அல்லாஹுடைய பெயர்களை நாம் மனிதர்களுக்கு வைப்பதில் தவறு கிடையாது, வைக்கலாம். வைக்கும் போது அந்த இடத்தில் அப்து என்ற வாசகத்தை அல்லது அமத்து என்ற வாசகத்தை சேர்த்துத்தான் அந்த இடத்தில் நாம் பெயர் வைக்க வேண்டும். இப்போ உதாரணமாக அர் ரஹ்மான் என்று இருக்கிறது, இருக்கும்போது அப்துர் ரஹ்மான் என்று சொல்ல வேண்டும். இதுதான் சரியான ஒரு விடயம். சில இடத்தில் சும்மா ரஹ்மான் என்று கூப்பிடுவார்கள், சும்மா அஇலா என்று கூப்பிடுவார்கள், அலிஃப்லாம் இல்லாமல். அலிஃப்லாம் இல்லாமல் ஒருத்தரை கூப்பிட்டால் அது பரவாயில்லை, கூப்பிடலாம். ஆனால் அலிஃப்லாம் சேர்த்தால் நிச்சயமாக அது அல்லாஹை மட்டும்தான் குறிக்கும். எனவே அஇலா என்ற பெயர் அல்லாஹுக்குரிய பெயரா என்றால் நிச்சயமாக சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஇலா. அப்போது அல்லாஹு தஆலா ரொம்ப உயர்ந்தவன் என்ற செய்தி சொல்லக்கூடியதாகவும் செய்தி இருக்கிறது. எனவே அல் அஇலா என்பது அல்லாஹுடைய பெயர் சொல்லுக்குரிய ஒரு சொல்லாகவும் இருக்கிறது. வல்லாஹ்.